நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். ஓய்வு நாள் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டது என்று சொல்லுகிற நம் ஆண்டவர் இயேசு இந்த பரிசேயர்களை அவர்களுடைய போக்கை குறித்து இன்னொரு இடத்துல இப்படியும் சொல்லுவார், ஓய்வு நாள் சட்டங்கள் மனிதனுக்கு என்று இருக்கிற பொழுது மனிதன் அப்படிப்பட்ட சட்டங்களுக்கு அடிமைப்பட்டவனாக கிடையாது. நம்முடைய பயன்பாட்டிற்குத்தான் சட்டங்கள், ஆனால் மனிதனை அடிமைப்படுத்துவதற்காக அல்ல என்று சொல்லுகிற இயேசு ஆண்டவர் இன்று நாம் வாழுகிற சமூகத்திலும் இப்படித்தான் சற்று யோசிக்க சொல்லுகிறார். மற்றவர்கள் எல்லோரையும் விமர்சனம் செய்கிற நம்மில் பலர் நம்மில் இருக்க வேண்டிய அல்லது நாம் செய்ய வேண்டியவற்றை மறந்தே போய்விடுகிறோம். யூத சமூகத்தில் பரிசேயர்கள் இப்படித்தான் கண்ணில விளக்கெண்ணை விட்டு பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு என்ன செய்கிறார், உடனிருக்கிறவர் என்ன செய்கிறார்கள், ஆகவே இது தவறு, ஆகவே இவர்கள் கடவுளுக்கு எதிராக போய்க் கொண்டிருக்கிறார்கள், சட்டங்களை மீறுகிறார்கள். இப்படிப்பட்ட இயேசு எதிர்கொண்ட அந்த என்கவுண்டர் மக்களோடு குறிப்பாக பரிசேயர்களோடு சந்திப்பில் எதிர்கொண்ட எதிர்ப்பை இன்றைக்கு நாம் லூக்கான செய்தியில் பதிவு செய்யப்பட்ட அந்த பகுதியை வாசிக்க கேட்டிருக்கிறோம். அதில் நாம் பார்ப்பது ஓய்வு நாளை இந்த இயேசுவோடு வந்த சீடர்கள் மீறினார்கள். எப்படி மீறினார்கள், நான்கு விதத்தில் மீறி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. முதலாவது அவர்கள் நடந்தார்கள், இரண்டாவது அறுவடை செய்தார்கள், மூன்றாவது தூய்மைப்படுத்துவதற்காக அதில் இருக்கிற உமையை ஊதினார்கள், நான்காவது உண்பதற்கு முன்னதாக அவர்கள் அதை கசக்குகிறார்கள், உண்ணுகிறார்கள், ஆகவே சமைப்பது என்கிற தவறை அல்லது சட்டத்தை மீறின குற்றத்தை செய்கிறார்கள். நான்கு விதங்களிலே இப்படி அவர்கள் தவறு செய்தார்கள், ஓய்வு நாள் சட்டத்தை மீறி இருக்கிறார்கள். சாதாரணமான ஒரு விஷயம்தான், பசி எடுக்கிறது போகிற வழியில் என்ன இயேசு ஆண்டவர் என்ன அவர்களுக்கு 24 மணி நேரம் சவரட்சணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு சமையல்காரராகவோ அல்லது அவருக்கென்று சொல்லி ஒரு நிறுவனம் போல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி எல்லோருக்கும் உணவு கொடுக்கிற ஒரு பெரிய அலுவலராகவோ இருக்கவில்லை. மாறாக எங்கு என்ன கிடைக்கிறதோ அதை உண்டு விட்டு போகிற போக்கில் நாம் போய்கொண்டே இருப்போம், நற்செய்தியை சொல்லுவோம் என்று சொல்லி அவர் ஊர் ஒவ்வொரு ஊராக சென்று தனது பணியை செய்து கொண்டிருந்த ஒரு கர்ம வீரர். ஆகவே அவர்கள் உண்டார்களா, உணவு கொடுக்கப்பட்டதா, அல்லது அவர்களுக்கு எப்படி அந்த நிலைமையெல்லாம் யாரும் யோசித்தது கிடையாது. ஆனால் பசி கொண்ட சிலர்கள் அங்கு அவர்கள் சாலை ஓரத்தில் அந்த வயல் வழியை சென்று கொண்டிருக்கிற பொழுது கதிர்களை அவர்கள் பறித்து அதை கசக்கி அந்த கதிர்களினுடைய அந்த மணிகளை அவர்கள் உண்ணுகிறார்கள். இயேசு ஆண்டவர் அவர்கள் சொன்ன விமர்சனத்துக்கு சரியாக பதில் சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறீர்கள், தாவீது அரசன் என்ன செய்தான் என்று சொல்லி பார்க்கிறீர்கள், 12 கோத்திரங்களுக்காக வைக்கப்படுகின்ற அந்த அப்பங்கள் ஆலயத்தில் இருக்கும், கடவுளுக்கு நேர்ந்ததாக இருக்கிறது. அதை அவர்கள் பசியோடு அவரும் அவருடன் இருந்தவர்களும் இருந்த பொழுது அவரும் உண்டு மற்றவர்களுக்கும் கொடுத்தாரே, அன்றைக்கு அது தவறு இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இதுவும் தவறு கிடையாது. இங்கு பார்க்கப்பட்டது என்ன, இயேசு ஆண்டவர் விதியை மீறினாரா, ஓய்வு நாள் சட்டம் வேண்டாம் என்று சொன்னாரா, அல்லது கடவுளுக்கு எதிராக அவர்கள் கிளர்ந்திட வேண்டும் என்று சொல்லி இப்படியெல்லாம் சதிகாரராக இருந்தாரா என்றெல்லாம் பார்க்கிற பொழுது இயேசுனுடைய மனநிலை அது கிடையாது. சாதாரணமாக சட்டங்கள் நம்மை வாழ வைக்க வேண்டும், ஆனால் ஒன்றின் பின் ஒன்றாக நிறைய சட்டங்களை அடுக்கி கொண்டு வந்த பரிசேயர்களும் சட்ட வல்லுநர்களும் இவர்கள் வெறும் சட்டங்களை போதித்தார்களே தவிர அதை சட்டங்களை
எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது, சட்டங்கள் இவைகள் விலங்குகளாக அல்ல சங்கிலிகளாக மாற வேண்டும் என்று சொல்லுகிற அந்த ஒரு வெளிப்பாட்டை இயேசு இங்கு மதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். விலங்குகளாக இருந்து அவை அடிமைத்தனத்தினுடைய அந்த ஒரு வேதனையை மக்களுக்கு அளித்திருந்ததை ஆண்டவர் இயேசு இங்கு கண்டிக்கிறார். மானிட மகன் இப்படி ஓய்வு நாளை இன்றைக்கு மீறினார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிற பொழுது, இந்த ஓய்வு நாளுக்கு மேம்பட்டவராக மானிட மகன் இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது நமக்கு இரண்டு விதங்களிலே செய்தி சொல்லப்படுகிறது. முதலாவது செய்தி, யோசித்து பாருங்கள், ஓய்வு நாளை மீறினார்கள், இப்படி கதிர்களை கொய்து இவர்கள் சாப்பிடுகிறார்கள் என்றெல்லாம் குறை சொன்ன சமூகம் அப்படி பசிக்கு ஏதாவது வழி செய்ததா? அவளை கூப்பிட்டு சாப்பிட்டு போட்டிருக்க சாப்பாடு போட்டிருக்க வேண்டுமே, சாப்பிட்டு போங்க, ரொம்ப களைத்து போயிருக்கிறீங்க, உங்களுக்கு எங்கே சாப்பாடு கிடைச்சதோ வாங்க எங்கள் வீட்டுக்கு என்று சாப்பாடு கொடுத்தார்களா? இன்றைக்கு உலகம் இப்படித்தான். விமர்சனம் சொல்லுவதற்கு இதோ நான் கில்லாடி என்று சொல்லி உலக எல்லார் மத்தியிலும் வந்து விமர்சனங்களை எல்லாம் சகட்டு மேண்டுக்கு சொல்லுகிற உலகம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து இதுதான் சரியான பதில் என்று சொல்லுவதற்கு இன்றைக்கு சமூகம் தயாராக கிடையாது. அப்படிப்பட்டவர்களும் இன்றைக்கு இல்லை என்பதை பார்க்கிறபோது எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. பசியோடு இருக்கிறவர்கள் இதை செய்தார்கள் என்று சொல்லி தவறு செய்கிற சமூகம், அவர்களுக்கு உணவு கொடுத்திருக்கலாமே, ஆனால் இன்றைக்கு அப்படி செய்கிறவர்கள் வெகு சொற்பம்தான். இன்னொரு பக்கம் பார்க்கிற பொழுது இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு வாசிக்க அளிக்கப்பட்டது கொலோசியருக்கு எழுதப்பட்ட பவுலடியாருடைய திருமுகத்தில், தூயோராகவும் மாசற்றோராகவும் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராகவும் தம்முன் விளங்குமாறு ஊனுடல் எடுத்து தம் மகனது சாவின் வழியாக கடவுள் உங்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். இப்படி கடவுள் நம்மை சட்டத்திட்டங்கள் மூலமாக அவருடைய கட்டளைகள் மூலமாக நம்மை அவரோடு நல்வுறவுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். ஆகவே இந்த நல்வுறவுகளை நம்முடைய வாழ்வில் கடவுளது கட்டளைகளை நாம் மீறாமல் அவற்றை நிறைவேற்றுகிறவர்களாக வாழுகிற ஆசிரை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். அன்னை மரியா இதற்கு மாபெரும் எடுத்துக்காட்டு. கடவுளுக்கு உகந்தவராக அவர் திருவுளத்தில் நிறைவேற்றினவராக அவரது நம்ம நாளில் அவரை புகழ்ந்தேற்றுகிற நாம் அவர் வழியிலே நாமும் நடக்கிற பொழுது தூயராகவும் ஆசற்றவராகவும் ஆண்டவருக்கு முன்னால் ஒப்புரவானவர்களாக மாறுகிற பொழுது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆகவே இன்றைக்கு வெறும் விமர்சன கண்ணோட்டத்தோடு இது தவறு அது தவறு என்று சொல்வதற்கு பதிலாக எனக்குள் சுய பயணம் மேற்கொண்டு எனக்குள் ஆண்டவருக்கு அடுக்காதவற்றையெல்லாம் அகற்றிவிட்டு ஆண்டவருக்கு முன் சமூகத்திற்கு முன் மக்களுக்கு முன் நான் நல் மனிதனாக அவர் கொடுக்கிற தூய்மையை பெற்றவராக நான் சிறந்து விளங்க எனக்கு இறைவன் ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் நாம் அவர் முன்னிலையிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமென். பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்.